తరంగ పరకాల మునిత్రయాప్త లక్ష్మాప్త రక్షణ యదిద్వైగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమనర్గశీలం గోపాలదేశిక మునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణాభాష్య సక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణేన స్తభారం శివాగీషా చతుర్గం షడరిప గజరాద్వేత చౌడార్గమూర్తిం నూత్నం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామః నవ్య శ్రీరంగనాథాధ్యానాధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాత్ అభయముద్రికః ఉల్లాసపల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరకితనేమ కటాక్షలీలా శ్రీరంగహర్మ్యదళమంగళదీపరేఖాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః. என்னுயிர்த்தந்தளித்தவரை சரணம் புக்கு ஆனடுவேன் அவர்குருக்கள் நுறவணங்கி பின்னருளாள் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உயக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என் இவர்கள் மண்ணுக் கெம்பெருமான் திருவடிகள் அழகன்னேனே. மாமலர் மன்னியமங்க மகிழ்ந்துரை மார்பினந்தால் பூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையிடக்கே வாழ்வை இகக்கோமி ராமானுஷ முனி வன்ம போத்தும் சீர்மையன் எங்கள் தூப்புள் புள்ளபாதமன் சென்னியதே. நமசபாயை இன்னிலிருந்து சுவாமி வேதாந்த தேசிகன் சந்தமிகு விஷயமாக சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படிங்கிறதான ஒரு தலைப்புல யதாமதி விஜாபனம் பண்ணலாம் அப்படின்னு அடையன் நினைச்சிருந்துக்கேன். பகவத அனுகிரகத்துல பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் அனுகிரகத்துல சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால யதாமதி விஜாபனம் பண்றேன். இந்த தலைப்பு கொடுத்தா அதை அடையன் சிரசா கொண்டு அதை யதாமதி இதை உபபாதனம் பண்றேன். ஆனா இது ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. ஏன் அப்படின்னா தேசிகன் சுவாமி தேசிகன் மாத்திரம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ராமானுஜ சம்பிரதாயமே இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும். இந்த தன்னுடைய அநேகமான சதாதிகமான கிரந்தங்களால சுவாமி தேசிகன் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை சுதிருடமா விளைவிச்சார் அப்படின்னா அது வேற எந்த ஆச்சாரியாக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பெருமை இல்லை. சர்வ நிச்சயமா ராமானுஜா தேசிகனுக்கு பின்னுள்ளாருக்கு அந்த பெருமை சர்வ நிச்சயமா கிடையாது. முன்னுள்ளார்கள் சீபாஷ்யக்காரர் முதலியோர்லாம் கிரந்த நிர்மாணம் பண்ணாளா இருந்தாலும் அந்த கிரந்தங்கள் ஆள வந்தார் என்ன சாதிச்சார் ஆள வந்தார் நாதமுனிகள் முதற்கொண்டு ஆச்சாரிய பரம்பரையில சாதிச்சதான கிரந்த விசேஷங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு எப்படி சமஞ்சசமா நயனம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனாலதான் அது முடியும். ஏன்னா அபராவதாரம் அதை யாரோ இன்னொருத்தர சம்பந்தமே இல்லாம ஒரு 100 பாசம் எழுதினவர் அபராவதாரம்னு சொல்லிட்டு இருக்கா. அது அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஸ்நான பிராப்தி கூட இல்லாத ஒருத்தருக்கு போய் ராமானுஜருடைய அபராவதாரம் சொல்றான். அது சர்வதா பொய். சுவாமி பாஷ்யக்காரருடைய அபராவதாரம் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தான் அபராவதாரம்ங்கிறதுல எந்த விதமான சம்சயமும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் அபராவதாரமா இருந்தார் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா தான் பூர்வாவதாரத்துல தனக்கு திருவுள்ளத்துல என்ன விஷயம் நடையாடித்தோ அந்த விஷயம் தெரிஞ்சவாளாலதான் அதை எடுத்து காமிக்க முடியும். சுவாமி வேதாந்த தேசிகன் 2 விதமான காரியம் பண்ணிருக்கார் சம்பிரதாயத்தினுடையதான வளர்ச்சிக்கு சம்பிரதாயத்தினுடைய ரட்சணத்துக்காக பண்ண காரியம் என்ன அப்படின்னா ஒரு இந்த ராமானுஜருக்கு முன்னாடி அநேக ஆச்சாரியார் நாதமுனிகள் தொடக்கமாக பெரிய திருமண ஆள வந்தார், பெரிய திருமண நம்பிகள், அதுக்கு மேல பெரிய நம்பி இத்தியாதிகள். இப்படி அநேக ஆச்சாரியர்களால அநேக விதமான அபிப்பிராயங்கள்லாம் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல இருந்தது. இதெல்லாம் ராமானுஜருடைய வார்த்தையை கொண்டு அதை தலை கட்டி அதை எப்படி சமஞ்சசமா நம்ம பதில் சொல்லணும். அந்த வாக்கியங்கள்ல சில வாக்கியங்கள் நாதமணிகளுடைய திருவாக்குகள், இல்ல ஆளவந்தாருடைய வார்த்தைகள், இல்ல பராசர பட்டருடையதான வார்த்தைகள், இதெல்லாம் ராமானுஜர் சொன்ன வார்த்தைக்கு விரோதம் மாதிரி தெரியும். ஆபாத பிரதீதியோட பார்த்தா ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு ராமானுஜர் சொன்னதுக்கு இது விரோதமா இருக்கு. பூர்வாச்சாரியாளுக்கு விரோதமா ராமானுஜருடைய வார்த்தை இருந்ததுன்னா ராமானுஜர் பூர்வாச்சாரியாளுக்கு விரோதமா வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ராமானுஜருக்கு பின்னுள்ளாரான பராசர பட்டர், பட்ட பராசரர் முதலியோருடைய வாக்கியங்கள் ராமானுஜ பாஷ்யத்தோட விரோதிச்சதுன்னா பின்னுள்ள ராமானுஜ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். இப்படி இந்த சம்பிரதாயத்துல ஒரு கலகம் ஏற்படும். உங்க சம்பிரதாயத்துல ஒருத்தருக்கு ராமானுஜருக்கும் தெளிவில்லை, ஏன்னா பூர்வாச்சாரியால ஒண்ணு சொல்லியிருக்கா, அதான் ராமானுஜர் அதை வேற மாதிரி நயனம் பண்ணி காமிக்கிறார். அது மாதிரி ராமானுஜருக்கு பின்னுள்ளாருக்கும் அந்த தெளிவில்லை, ராமானுஜர் ஒண்ணு சாதிச்சிருக்கா, அதை இவா வேற விதமா நயனம் பண்ணி காமிக்கிறா அப்படின்னு ஒரு தூஷணம் சொல்றதுக்கு ஒரு இடமா போச்சு. அதுக்காக பதில் சொல்றதுக்காக தான் ரெண்டு கிரந்தத்தை பண்ணார் சுவாமி. நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி அப்படிங்கிறதான ரெண்டு கிரந்தத்தை பண்ணார். இந்த நியாய சித்தாந்தனத்துல பிரமாணங்களை பரிஷ்காரம் பண்ண, எல்லா பிரமாணங்களையும் பரிஷ்காரம் பண்ணி, சரி நியாய பரிசுத்தியில பிரமாணங்களை பரிஷ்காரம் பண்ணார். நியாய சித்தாந்தனத்துல பிரமேயங்களை பரிஷ்காரம் பண்ணார். எதெல்லாம் பிரமேயம்னு 10 அத்ரவியம், 8 திரவியம், இதெல்லாம் பிரிச்சு கொடுத்தார். இது ஒவ்வொன்றும் எப்படி ஏன் திரவியம், இதுக்கு திரவியத்துவமே, அதுக்கு அத்திரவியத்துவமே, இதுக்கு யார் யாரெல்லாம் பூர்வாச்சாரியாருடையதான சீசுக்திகள் சொல்லியிருக்கு, அந்த சீசுக்திகள்ல என்ன முரண்பாடுகள் இருக்கு, அந்த முரண்பாடுகளுக்கு நாம எப்படி சமஞ்சசமா அர்த்தம் சொல்லணும், இதெல்லாம் நியாய சித்தாந்தனத்துல சுவாமி தேசிகன் காமிக்கிறார். இது சம்ஸ்கிருத கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்களுக்கு சமஞ்சசமான அர்த்தம் சொல்லியாச்சு. இதே ஆழ்வாருடைய சீசுக்தி, நம்ம சம்பிரதாயத்துல உபய வேதாந்த சம்பிரதாயம்னு பேர் இல்லையோ, அது மாதிரி ஆழ்வாருடைய சீசுக்திகள் இல்ல நிறைய விப்ரதிபத்திகள் இருக்கு. ஒரு ஆழ்வார் நான் பிரபத்தியே பண்ண வேண்டாம், வெறுதே அருள் செய்வார் செய்வார் ஹட்புகந்து அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சிருக்கார். அப்ப எம்பெருமான் ஒண்ணுமே எதிர்பார்க்காம வெறுதே அருள் செய்வார்னு இருக்கு, அதனால நம்ம உபாயம்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு ராமானுஜர் தான் உபாயம் அனுஷ்டானம் பண்ணதே பூர்வம், நாம் பண்ண வேண்டியது இல்லைன்னு ராமானுஜருக்கு பின்னுள்ளார்லாம் ஒரு சுதர்க்க விஜிரும்பிதமான வார்த்தைகள்லாம் ஒரு கோலாகலம் உண்டாச்சு, ஒரு கலகம் உண்டாச்சு. இப்படி அபிப்பிராய பேதங்களால ராமானுஜ வேதாந்த தேசிகன் தன்னுடைய வேதாந்த கிரந்தம்ங்கிறது இந்த நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி, மீமாம்சா பாதுகா முதலியதான கிரந்தங்கள்ல வேதாந்த வாக்கியங்கள்ல அதுக்கு மேல வரக்கூடியதான வியாக்கியானங்கள்ல, அதுக்கு மேல வரக்கூடியதான ஆச்சாரியாளுடைய திருவாக்குகள்ல ராமானுஜருடைய திருவாக்குக்கு விரோதமா இருக்கும்னு பிரமிக்க கூடியதான வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் துரோடீகரணம் பண்ணி, அதுக்கெல்லாம் எப்படி ராமானுஜருடையதான திருவுள்ளத்துக்கு இது விரோதம் இல்ல, இவருடைய திருவுள்ளத்தை இவருடைய வாக்கியங்களை அனுசரிச்சுதான் ராமானுஜர் இப்படி சாதிச்சார் அப்படின்னு அதுக்கு சமஞ்சசமான ஒரு நயனம் பண்ணி காமிச்சாரோ, அதே மாதிரி ஆழ்வாருடையதான சீசுக்திகள். இந்த சம்பிரதாயம் உபய வேதாந்த சம்பிரதாயம்னு நீ சொல்லிட்டு இருக்கியே, அதனால ஆழ்வாருடையதான சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான விரோதங்கள், ஆழ்வாருடைய திருவாக்குகளுடையதான விரோதங்கள்னு தோணக்கூடியதானது நீங்க அந்த விரோதம் கல்பிச்சவா ராமானுஜருக்கு பின்னுள்ளார் கல்பிச்சார். ஏன்னா ராமானுஜருக்கு பின்னுள்ளார் இந்த சம்பிரதாயத்தை, ரகசிய சம்பிரதாயத்தை அவளுக்கு அவகாசம் இல்லையோ, இல்ல காலதேச வர்த்தமானத்தினாலேயோ அவளுடையதான புத்திக்கு எவ்வளவு தூரம் எட்டித்தோ அதையே பிரமாணமாக கொண்டு அதுக்கு எல்லாத்தையும் இழுக்க பார்த்தேன். வெறுதே அருள் செய்வாருங்கிற பாசரமும் அப்படிதான், மேல செய்வாக புகந்துன்னு இருக்கு, அதை விட்டுட்டா வெறுதே அருள் செய்வாருங்கிறத மாத்திரம் பிடிச்சிட்டு நம்ம பிரபத்தி பண்ண வேண்டாம், ஸ்வரூப விரோதம், சலட்சண சவ்யாபாரம்ங்கிறது ஸ்வரூப விரோதமும் என்னமோ கதை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு பல கிரந்தங்கள்லாம் எழுதி பாட்டியம்மா கதையெல்லாம் சொல்லி பல கிரந்தங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா. நான் சுவாமி தேசிகன் அப்படி ஒரு இடத்துல கூட இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்லலை. பாஷ்யக்காரர் ஆழ்வார்கள் இவாளுடையதான திருவுள்ளத்துக்கு எந்த இடத்துலையும் மாறில்லாதபடி இதை ஒன்னா ஒருங்க விட்டு காமிக்கணும். அதுக்காக சுவாமி தேசிகன் ரொம்ப சிரமப்பட்டு ஆழ்வாருடைய சீசுக்திகள்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகளோ இல்ல ஆழ்வாருடைய சீசுக்திகளை பிரமாணமாக கொண்டு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான ஏகாந்தமான விஷயங்கள் ரகசிய விஷயங்கள்ல ஆழ்வாருடைய சீசுக்திகளை தான் அநேகம் அநேகம் சீசுக்திகளை எடுத்து காமிச்சு மந்திரார்த்தங்களை வியாக்கியானம் பண்ற சரசரத்துல காமிச்சேன். அப்ப வேதாந்தத்துல இருக்கக்கூடியதான விப்ரதிபன்னங்களான வாக்கியங்கள் எல்லாம் நியாய சித்தாஞ்சனாதி கிரந்தத்துல காமிச்சா, ரகசியத்திரயத்துல ரகசிய கிரந்தங்கள் ரகசியத்திரயம்னு இல்ல, ரகசியத்திரயம்ங்கிறது ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கரமான ஒரு கிரந்தம். அதுக்கு கீழே அநேக ரகசியங்கள் பண்ணிருக்கா, சில்லற ரகசியங்கள்ல அது அநேக ரகசியங்களை சாதிச்சிருக்கா. இந்த சில்லற ரகசியங்கள்லாம் ஆழ்வாருடைய சீசுக்திகள் எல்லாம் எடுத்து காமிச்சு இந்த ஆழ்வாருக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கு, நம்ம சம்பிரதாயத்துல ஏன் நாம் ஆழ்வாரை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமா எடுத்து காமிச்சிருக்கார். இந்த சம்பிரதாயமே ரகசியத்துக்கு மேல நிற்கிற சம்பிரதாயம். இந்த ரகசியார்த்தங்களை புரிஞ்சுக்கணும்னா ஆழ்வாரர்களுடைய சீசுக்திகளை புரிஞ்சிருந்தாலே அல்லது ரகசியார்த்தங்களை நம்மளால அந்த ஆழ்வாருடைய சீசுக்திகளை யதாவத்தா புரிஞ்சுக்கணும். அதுக்கு விப்ரதி பத்தியா அதுக்கு ஒன்று அர்த்தம் இருக்க இன்னொரு அர்த்தத்தை பிரமிச்செல்லாம் அர்த்தம் சொல்லப்படாது. அப்ப யதாவத்தா ஆழ்வார்களுடைய சீசுக்திகளை தாம் அனுகனம் அதிகரிச்சால் அல்லது இந்த அர்த்த விசேஷங்களை நாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு பார்த்து சுவாமி தேசிகன் அநேக இடங்கள் ரகசியத்திரயமா இருக்கட்டும் சில்லற ரகசியங்களா இருக்கட்டும் இதுல அநேக அநேக இடங்கள்ல உபனிஷத்துக்கள் உபனிஷத் வாக்கியங்கள் அநேகமா உபனிஷத்தோ பிரம்மசூத்திர வாக்கியங்களும் எடுக்க மாட்டார். புராண வாக்கியங்கள் இதிகாச வாக்கியங்கள்லாம் எடுத்து காமிச்சு அதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய சீசுக்திகள் எல்லாம் எடுத்து காமிச்சு ஆழ்வார்களுடைய தன்னேத்தம் என்ன அப்படிங்கிறத எடுத்து காமிச்சார். ரகசியத்திரை சாரத்துல குரு பரம்பரா சாரம்ங்கிறதான கிரந்தத்துல காமிச்சார். இப்படி ஆழ்வாருடையதான ஒரு ஆழ்வார்களிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபினிவேசம், திருமங்கை ஆழ்வாரை போல அர்ச்சையில அதிக ஈடுபாடு, அதே மாதிரி நம்மாழ்வாரை போல கண்ணன் இடத்துல ஈடுபாடு, இப்படி சகல ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் ஈரான அத்தனை ஆழ்வாருடைய ஸ்வரூபமாயும் சுவாமி வேதாந்த தேசிகன் இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சூச்சகம் இருக்கு. ஏன்னா பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணது சிரவண நட்சத்திரத்துல, சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணது சிரவண நட்சத்திரத்துல, ஆழ்வாருடைய கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் திருநாடு அலங்கரிச்சது கார்த்திகை பௌர்ணமி. சாரி, அந்த ஆழ்வாருடையதான திருமங்கை ஆழ்வாருடையதான திருநட்சத்திரம் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம். சுவாமி தேசிகனுடைய அவதார சமாப்தியானது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். அதனால முதலாழ்வாருடையதான திருநட்சத்திரத்துல இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்துல அவதார சமாப்தியை முடிச்சுன்னு திருநாடு அலங்கரிச்ச. இதனாலேயே சுவாமி தேசிகன் ஆழ்வாருடையதான ஒரு அபராவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி தேசிகனுடையதான அந்த கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிக்கை என்ன, நியாய சித்தாஞ்சனாதிகள் என்ன, இதெல்லாம் பாக்கறச்சே, அதுவும் விசேஷிச்சு தாத்பரிய சந்திரிக்கை கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிக்கையை பாக்கறச்சே இத பாஷ்யக்காரரே சொன்னாலே ஒழிய இந்த அர்த்த விசேஷங்கள் அந்த இடத்துல புரியாது. அப்படி இருக்கும் அநேக இடங்கள் கீதா பாஷ்ய வாக்கியங்கள்ல, கீதா பாஷ்ய வாக்கியத்துக்கு ராமானுஜருடைய வாக்கியத்துக்கு இந்த அர்த்தத்தை திருவுள்ளத்துல ராமானுஜர் திருவுள்ளத்துல இருந்தது அப்படிங்கிறத ராமானுஜரே சொல்லணும், அப்பதான் புரியும். அத்தா அவ்வளவு அப்படி உள்ளங்கை நல்லுக்கணி மாதிரி அவ்வளவு ஸ்பஷ்டமா இதுல சாதிச்சிருக்க. இதுல நியாய கீதையினுடைய வியாக்கியானத்துல தாத்பரிய சந்திரிகையில சாதிச்சிருக்க. இந்த தாத்பரிய சந்திரிகைய பாக்கறச்சே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவர் தான் சாட்சாத் ராமானுஜருடைய அபராவதாரம் அப்படிங்கறதனுடையதான ஒரு நிர்ணயம் தாத்பரிய சந்திரிகையை நம்ம அதிகரிச்சோம்னா தெரியும். இந்த நியாய சித்தாஞ்சனம் நியாய பரிசுத்தியாதி கிரந்தங்களை விட ராமானுஜரே அபராவதாரம் தேசிகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தாத்பரிய சந்திரிகையை வாசிச்சாதான் நமக்கு அதோடைய அந்த ஹிருதயம் அந்த பாவம் நமக்கு தெரியும். ஏன்னா ராமானுஜர் திருவுள்ளத்துல என்னென்ன பாவம் ஓடி இருக்குமோ அந்த பாவத்தெல்லாம் அங்க கொண்டு வந்து காமிக்கிறார். அதனால அது அவரே அவதாரம் பண்ணாலுள்ளது அந்த அர்த்த விசேஷங்கள்ல ஒரு இன்னொரு மனுஷால் அதை சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான அவிஸ்ருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்வச்சா அப்படின்னு ராமானுஜருடையதான திருவாக்குகள் ரொம்ப கம்பீரமான வார்த்தைகள். அந்த கம்பீரமான வார்த்தைகள் அர்த்த புஷ்டியான வார்த்தைகளுடைய அர்த்தத்துல ஒரு சுவாரஸ்யமும் குறையாம ஒரு சாத்து கூட குறையாம அதனுடைய அர்த்த விசேஷங்களை போதனம் பண்ணணும்னா அந்த கிரந்த கர்த்தாவே அபராவதாரம் பண்ணி பண்ணாதான் உண்டு. சாமானியால் இன்னொருத்தர் அவதாரம் பண்ணி பண்ணாலாம் சொல்ல முடியாது. அதனால சீபாஷ்யக்காரரே, சாட்சா சீபாஷ்யக்காரரே தேசிகனை அவதாரம் பண்ணித்தான் இந்த இந்த கர்த்தரி சந்திரிகையை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத சுனிச்சிதமா சொல்லலாம். அதே மாதிரிதான் ஆழ்வாருடைய அபராவதாரமா இருந்து ஆழ்வாருடைய சீசூக்திகள், ஆழ்வாருடைய பெருமைகள் இந்த லோகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு முதல்ல பிரபந்தசாரம்ங்கிறதான ஒரு கிரந்தத்தை பண்ணார். இந்த இத அனுசரிச்சுதான், ஏன்னா ஆழ்வாருடைய வைபவத்தை எடுத்து சொன்னவர்கள் அப்படின்னா முதல்ல அமுதனார் சாதிச்சார். அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதில ஒவ்வொரு ஆழ்வாரை பத்தி சாதிச்சுனார். அந்த ஆழ்வாருடையதான அவதாரம் என்ன நட்சத்திரத்துல, எவ்வளவு அவருடைய திருநாமம் என்ன, எந்த திவ்ய தேசத்துல அவர் அவதாரம் பண்ணார், எத்தனை பாசுரங்கள் அவ பாடியிருக்கா, அவளுடையதான கிருதிகள் என்ன, இத்த எல்லாத்தையும் குரோடீகரணம் பண்ணி சாதிச்சது சுவாமி தேசிகன் தான். அதுல அவ ஏதோ விப்ரதி பத்தியா ஒரு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. சுவாமி தேசிகன் நமக்கு போட்டு கொடுத்ததான கணக்கு இருக்க, 4000 அடியவங்கள் வாழ்வுன்னு இதுல போட்டு கொடுத்துட, கச்சிதமா 4000 எப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட. ராமானுஜன் நூற்றந்தாதியை நாம தான் சேர்த்துட்டு இருக்கோம், அவ சேர்த்துக்கல. ஏகதேசியா ராமானுஜந்தாதி 4000 சேர்த்துக்கல, சுவாமி தேசிகன் 4000 அதை சேர்த்துங்க, சேர்த்துட்டு 4000 கணக்கு காமிச்சிருக்கேன். இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தினுடையதான அந்த சங்கையும் வருவங்க நமக்கு வரும்படியாக முதல்ல காமிச்சா. இதை அடியோத்தி தான் பின்ன வந்தவாள்லாம் தனக்கும் கவிதைன்னா ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. காண மயிலாக கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாதித்து தன் கொல்லா சிறகை வெறி தாடினால் பூவுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லுவா. திருக்கடிகம்னு நினைக்கிறேன், திருக்கடிகம் மூதுரையோ நினைக்கிறேன். அது மாதிரி பின்னாடி வந்தவாளுடையதான சீசுக்திகள்லாம் கல்லாதான் கற்ற கவி. சுவாமி தேசிகன் தான் அத யதாவத்தா நமக்கு காமிச்சு கொடுத்தார். அப்படி அதனால தன்னை வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தையாமின்னு இந்த அதிகரண சாராவளி பிரதிஜை பண்ணிக்கிறார். அதிகரண சாராவளி பண்ண போறேன் அப்படிங்கிற பிரதிஜை பண்றார். சொஸ்தி ஸ்ரீரங்கபர்த்தம் சாசனம் தத்பிரசத்யை சத்யை காலம் விபாஷ்யம் எதிபதி கதிதம் சஸ்வதத்யாபயுக்தான் விஸ்வஸ்மின் நாம ரூபான் அனுவிஹித வேதாந்தா விஸ்வஸ்மின் நாம ரூபான் அனுவிஹித வேதாத்தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சார்த்த சம்ஞாம் அவஹித பகுபித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அபகித பகுபித்து தேன தேவேன தத்தாம். தான் ரொம்ப கால வேதாந்த சீபாஷ்யக்காரருடையதான அமிர்தாட்சரங்கள்ல நனைஞ்சு ஊறி அதையே உபதேசம் பண்ணி ரங்கநாதனால வேதாந்தாச்சாரியன்னு திருநாமத்தை பெற்றேன்னு சொல்லிக்கிறார். அத நான் சார்த்திக்கணுங்கிறதுக்காக இந்த அதிகரண சாராவளியை பண்றேன்னு சாதிக்கிறேன். இருந்தாலும் தேசிகனுக்கு எது பெருமை அப்படின்னா தன்னை சொல்லிக்கிறதே பிரபந்த சாரத்தை சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்னும் வேதாந்த குரு மொழிந்த பிரபந்த சாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போக்கு சேமமதாம் திருமால் தங்கருணையாலே அப்படின்னு சாதிச்சிருந்தோம். அப்ப சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்னும் வேதாந்த குரு, அப்ப சந்தமிகு தமிழ் மறையோம் அப்படின்னு தன்னை சாதிச்சுக்கிறார். இப்படி ஆழ்வார் சந்தங்களாலே பூர்த்தியா இருக்கக்கூடியதான ஆழ்வாருடைய சீசுக்திகளை அதிகரிச்சவன் அப்படின்னு தனக்கு ஒரு பெருமையை காமிச்சிருந்தது. ஏன்னா ஆழ்வாருடைய சீசுக்திகள் தமிழ்ல இருக்குன்னு சாதாரணமா நினைக்க வேண்டாம். இந்த சீசுக்திகளுடைய பெருமை என்னன்னா சாரஸ் சாரஸ்வதானாம் ஷடரி புபநிதிஹி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயாமினிபிஹி சுகுண விததிபிர் பந்தயந்தீம் தயந்தி பாரம் பாரம் பவீதோ பவ ஜலதி பவன் மஜ்ஜனானாம் பஜாஜனானாம் பிரத்யக்ஷயேன பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம். அதிகரண சாராவதில பிரம்மடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில இந்த திருவாய்மொழி ஆழ்வாருடைய சீசூக்திகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னார். சாரஸ்வதானாம் சாரஹா, அப்ப சாரஹா சாரஸ்வதானாம் வேதங்களை எல்லாம் தமிழ் செய்து அத்தனையும் ஆழ்வார்கள் நமக்கு அனுகிரகிச்சிருக்கா. இது சாரஸ்வதம்ங்கிற சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். வேதத்தினுடையதான சாரம் எதுனார் ஆழ்வாருடைய சீசுக்திகளே அப்படின்னு தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார். சரி, இவ்வளவு பெருமை இருக்கு, எதுக்கு இந்த இந்த இப்ப இதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் என்னன்னா, இப்ப புதுசா நவ்யாள்லாம் கிளம்பி ஒரு துஷ்பிரச்சாரம் பண்றான். தேசிகனுக்கும் ஆழ்வார் சம்சேஷுக்திகளுக்கும் சம்பந்தம் இல்லை, தேசிகனுக்கு அது தெரியவே தெரியாது, தேசிகனுக்கு என்ன தெரியுங்கிற உரசி பாத்திரத்துக்கு அருகதையே இல்லாத யோக்கியத்தையே இல்லாதவாள்லாம் அதை பத்தி ரொம்ப, அதாவது துஷ்டாள் அவளுடைய சுவாவம். அது அது நம்ம வந்து ஒன்றும் சுவாவம் துரதிக்கிரமா, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரம இந்த தேசிக சம்பிரதாயத்துல இருக்கிற வாழ்க்கையே இருக்கு. தேசிகனுக்கு ஒரு வேலை தெரியாது, ஏன்னா நமக்கு ஒரு நமக்கு ஒரு புத்தியில ஒரு பிரமிச்சு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, எங்க பார்த்தாலும் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யக்காரர் படத்தை பார்த்தா ஒரு திரிசூல குன்றத்தோட சேவை சாதிக்கிறார், அப்படித்தான் சாதிச்சுட்டு போறா. ஏன்னா அடியன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய படத்தை வந்து நம்ம சத்சம்பிரதாய திருமணோட போட்டிருந்தேன். ஐயோ ராமானுஜருக்கு போய் வடகளை போட்டிருக்கேன்னு என்கிட்ட கேட்டான். ஏன் ராமானுஜர் என்ன செங்கலையான்னு கேட்டான் அடியன். ஏன்னா இந்த இது பிராச்சீன சம்பிரதாயமான இந்த சம்பிரதாயத்தை விட்டுட்டோ நவ்யமா ஏதோ ஒன்று கல்பிச்சுட்டு கபோல கல்பித்தமான ஒரு சம்பிரதாயம், ஒரு தாந்தோணித்தனமான ஒரு எதுக்குமே அடங்காத ஒரு சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தார் ராமானுஜரை எங்களோடவா அப்படின்னு கபலீகரம் பண்ணிவிட்டார். ராமானுஜர் போயிட்டார், கூரத்தாழ்வான் போயிட்டார், பட்டர் போயிட்டார், இவா எல்லாரையும் எங்க சேர்ந்தவான்னு கபலீகரம் பண்ணி பட்டப்பட்டியா நாமத்தை போட்டு வச்சிருக்கான். செவத்துக்கு வெள்ளம் அடிச்ச மாதிரி நாமத்தை போட்டு வச்சிருக்கான். ஆக இது இது வந்து எவ்வளவு ஒரு ஒரு ஏன்னா அவளுடைய வைஷமியம், அது அவளுடைய தோஷம், அது நம்ம சொல்ல வேண்டாம். துஷ்யத்து துர்ஜனா அதை போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ஆனா இதுல என்ன ஒரு துஷ்பிரச்சாரம் அப்படின்னா, தேசிகனுக்கு ஆழ்வாருடைய சேஷோக்தியில அன்வயம் இல்லை, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தன்னை வித்வான் நினைச்சிருந்து மூடா பண்டிதமானனின் வால்மீகி சொன்னா போல சில பேர் தன்னை வித்வான் நினைச்சிருந்து இப்படி எல்லாம் சதஸ்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்றான். அது ரொம்ப காதுக்கு ரொம்ப ரணத்தை ரொம்ப கேட்க முடியல, அசட்சியமா இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. தேசிகன் எங்கெங்கெல்லாம் ஆழ்வார் சேஷோக்திகளை எடுத்து நமக்கு உபபாதனம் பண்ணிருக்கார், எங்க நமக்கு உதாகரிச்சிருக்கார், எந்த அர்த்த விசேஷத்துல அந்த பாசுரங்களுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணிருக்கார், அதுக்கு மிச்ச பேர் எப்படி நிர்வாகம் பண்ணிருக்கார், சுவாமி எப்படி நிர்வாகம் பண்ணிருக்காருங்கிற விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சில்லற கிரந்தங்கள்ல, சில்லற ரகசிய கிரந்தங்கள்லயும் ரகசியத்திரயசார கிரந்தங்கள்லயும் போய் தேடணும். அப்படி தேடுற காலத்துல அநேக சீசூக்திகளை தேசிகன் எடுத்திருக்கார், எடுத்து நமக்கு ஆக்கரம் காமிச்சு இந்ததுனால இந்த அர்த்த விசேஷத்தை இப்படி சாதிக்கணும்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். அதெல்லாம் எடுத்து யசாமத்தை விஞ்ஞாபனம் பண்ணலாம்னு இந்த இந்த தலைப்பு எடுத்துருக்கு. ஏன்னா இதுக்கு விபரீதமா அர்த்தம் பண்ணவாளுடைய அர்த்த விசேஷங்கள் எப்படி இருக்கு, இந்த அர்த்தம் எப்படி இருக்குன்னு அந்த மூலமந்திராதிகாரத்துல சில பாசுரங்கள் இதன்னே புறம்போக்க புணர்த்ததன் செய்வான்ங்கிற பாசுர வியாக்கியானங்கள்லாம் அவ எப்படி அர்த்தம் பண்ணிருக்கா, நாம எப்படி அர்த்தம் பண்ணிருக்கோங்கிறதெல்லாம் பார்த்துட்டா எந்த அர்த்தம் நமக்கு ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமா கோர சேரக்கூடியதா இருக்குமோ அப்படிங்கிறத நாமே நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதனால சந்தமுக தமிழ் முறையோங்கிற தலைப்பு தேசிகன் தான் ஆழ்வாருடைய அபராவதாரம்ங்கிறத நிரூபிக்கணும், தேசிகன் தான் பாஷ்யக்காரருடைய அபராவதாரம்ங்கிறத நிரூபிக்கணும்னா நாம வந்து தாத்திரை சந்திரிகையை ஒரு தடையாவது ஆயுத்துல பார்த்து பார்க்கணும். அப்பதான் தேசிகன் அபராவதாரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சும்மா வெறும்னா வாயால சொன்னாலாம் புரிஞ்சுக்காது, அந்த விஷயங்கள்லாம் புரியாது. அவ்வளவு கம்பீரமான பாஷ்யக்காரருடையதான சேஷோக்திகள் வார்த்தைகளுக்கு நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படி போய் பார்க்கணும், அந்த கிரந்தங்களை ஒரு தடையாவது நம்ம ஆயத்துல பார்க்கணும். அது மாதிரி ஆழ்வாருடைய சேஷோக்திகள் யதாவத்தா நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி தேசிகன் இடத்துலதான் பார்க்கணும். ஏன்னா தேசிகன் வந்து ஜாதி பார்த்தார், அதனால திருசுரபி ஆனாலும் கோத்தம் கழியாதுன்னார், அதனால திருப்பாணாழ்வாரை ஒதுக்கி வச்சார், என்னென்னமோ ஒரு அசக்கியமா கர்ணகொட்டூரமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரம். அப்படிலாம் தேசிகன் மேல ஒரு துஷ்பிரச்சாரம், அதை அச்சலை ஏற்றி வேற போட்டிருக்கான். அது பெரிய தனியும் பிரதிவாதி பயங்கரம் தன்னை பெருசா சொல்லிக்கிறான். இப்படி தேசிகன் பச்சையா அபச்சாரப்பட்டு தேசிகனால குழப்பம் நடத்தி குடும்பம் வந்ததா விருத்தியானதான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தாரில் இன்னைக்கு அப்படி தேசிகன் இடத்துல அபச்சாரப்பட்டு இருக்கான். வேற இன்னொரு கலாந்தரத்து இருக்காங்கிற ஒரே காரணத்தினால தேசிகன் திருவடிகள் அபச்சாரப்பட்டு இருக்கா. ரவாளுடையதான பாப்ப விசேஷம் நம்ம அதை வந்து நம்ம அதை போய் நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா நாம தெரிஞ்சுக்கலாம், நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சத்சம்பிரதாயத்துல வந்தவாறு கூட தேசிகனுக்கு 4000 அன்வயம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. அத்தை போக்குறதுக்காக எதாமதி தேசிகன் எந்தெந்த இடத்துல ரகசிய கிரந்தங்கள்ல எந்தெந்த ஆழ்வார் செய்திகள் எடுத்து உபவாதனம் பண்ணிருக்கார், அதனுடைய அர்த்த விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இந்த உபன்யாசத்தினுடையதான முக்கியமான உத்தேசியம். அத வர வாரங்கள்ல யதாமதி அந்த விசேஷங்களை அப்படியே விஜாபனம் பண்றேன். அடுத்த வாரத்துல இருந்து நிச்சயம் தேசிகனுடைய சீசுக்திகளை நாம் அனுபவிக்கலாம். தேசிகன் எந்தெந்த இடத்துல ஆழ்வார் சீசுக்திகளை என்ன அர்த்த விசேஷத்துக்காக உபயோகப்படுத்திருக்கார் அப்படிங்கிறத நாம் இந்த தொடர்ல பார்க்கலாம். தன்யோஸ்.